உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்தினுடைய 34வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் வருக வருக என்று நானும் முதலமைச்சர் என்கிற முறையில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொள்வது என்பதை ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் நான் கருதலை. எங்களையெல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய மருத்துவக் கல்லூரி கனவின் அடையாளம்தான் இந்த பல்கலைக்கழகம். 1987 ஆண்டின் தமிழ்நாடு மருத்துவப் பல்கலைக்கழகத்தினுடைய சென்னை சட்டத்தின்படி இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டிருந்தாலும், இதற்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகம் என்ற பெயரை சூட்டியவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு பெற்ற 643 கல்வி நிறுவனங்களில் சுமார் 265,000 மாணவர்கள் பயின்று வருகிறார் என்று சொன்னால் இதைவிட பெருமை வேறு எதுவும் நிச்சயமாக இருக்க முடியாது. மருத்துவ கல்வி புரட்சியின் மகத்தான அடையாளமாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. கல்வியையும் ஆராய்ச்சியையும் இரண்டு கண்களாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே முன்மாதிரி பல்கலைக்கழகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமானது கொரோனா காலத்தில் மிக சிறந்த சேவையை செய்திருக்கிறது. கொரோனாவை தடுப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டது. கொரோனா காலத்து மனச்சிக்கலை நீக்குவதற்காக பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை இணையம் மற்றும் தொலைபேசி வழியாக சேவையாற்றியிருக்கிறது. கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள், செவிலியர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 8400 மாணவர்கள் இதற்கான சிறப்பு சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மூலமாக அத்தனை பேருக்கினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய விழிப்புணர்வு பணி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக வைக்க நான் விரும்புகிறேன். உங்களில் பலருக்கு மருத்துவம் என்பது உங்களது கனவாகவோ சிலருக்கு பெற்றோர் உறவினர்கள் கனவாகவோ இருந்திருக்கும். ஆனால் மருத்துவம் படிக்க நீங்கள் கல்வி சாலைக்குள் நுழையும் போது அது அந்த கல்வி சாலையின் கனவாக மாறிவிடுகிறது. மருத்துவ பட்டத்தை நீங்கள் பெற்ற பிறகு அது இந்த நாட்டின் கனவாக மாறுகிறது. அந்த அடிப்படைகளை பார்த்தால் தனி மனிதர்களாக இருந்த நீங்கள் இன்று முதல் நாட்டுக்கு சேவையாற்றும் மாபெரும் மனிதர்களாக மாறுகிறீர்கள். அத்தகைய மாபெரும் மனிதர்களாகிய உங்களை இந்த நாடு வரவேற்கிறது. அதே போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் உங்களை நாட்டுக்கு சேவையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மருத்துவர் என்பது வேலை அல்ல, அது ஒரு சேவை. மதிப்பும் மரியாதையும் போற்றுதலும் பாராட்டுதலும் உள்ள சேவையைத்தான் நீங்கள் நாளை முதல் தொடங்க இருக்கிறீர்கள். இரவு பகல் பாராது, மழை வெயில் பாராது, ஆண் பெண் பேதம் இல்லாமல், இந்த சாதி அந்த மதம் என்ற பேதம் இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வேற்றுமை பாராது, தனக்கு முன்னால் இருப்பது ஒரு உயிர் என்ற உன்னதமான எண்ணத்தோடு அந்த உயிரை காக்கும் கடமையை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரை உங்கள் வீட்டுக்கு பிள்ளையாக இருந்த நீங்கள் இனி நாட்டுக்கு பிள்ளையாக மாறப்போகிறீர்கள். உங்களுக்கு நான் அதிகப்படியான அறிவுரைகளை சொல்ல தேவையில்லை. பெரிய படிப்பை, பெரிய பெரிய புத்தகங்களை படித்தவர்கள் நீங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல் என்ற வள்ளுவரின் குறிப்பாவை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நோய் இன்னது என்று கண்டுபிடியுங்கள். அந்த காரணத்தை கண்டுபிடியுங்கள். அதை தீர்க்கும் வழியை கண்டுபிடியுங்கள்.
அந்த உடலுக்கு பொருத்தமான வழிமுறையை சொல்லுங்கள். இதுதான் வள்ளுவர் சொல்வது. இதனை நெஞ்சில் நிறுத்தி கடமையாற்றுங்கள். டாக்டர் உபேந்திரநாத் பிரம்மச்சாரி, ஆர்தர் சரவணமுத்து தம்பையா, டாக்டர் கமலம், எழுத்தாளர் சார்வாகன் என அறியப்பட்ட டாக்டர் ஸ்ரீ சீனிவாசன் போன்று திறமைப்படுத்தவர்களாக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய கண்டுபிடிப்பாளர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் பிசி ராய் பிறந்த தினமா என்பதற்காக மருத்துவர்கள் தினமாக அது கொண்டாடப்படுகிறது. இந்தியா சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் மக்களின் மனமும் உடலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருந்தவர் பிசி ராய் அவர்கள். அதனால்தான் அவர் நினைவுபடுத்தப்படுகிறார். சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவைக்கு ஒரு பெண்ணை உறுப்பினராக்க வேண்டும் என்ற நினைச்சப்போ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை நியமித்ததற்கு காரணம் அவரிடந்த சமூக அக்கறை தான். எத்தனையோ மருத்துவர்கள் இருக்க சென்னை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் டாக்டர் ரங்காச்சாரிக்கு எதற்காக சிலை வைக்கப்பட்டது என்று சொன்னால், மக்களின் மருத்துவராக அவர் இருந்தார். மக்கள் பணம் வசூலித்து கொடுத்து வைக்கப்பட்ட சிலை அது. சென்னைக்கு படிக்க வரக்கூடிய மாணவர் வசதிக்காக திராவிடன் இல்லம் என்ற விடுதியை தொடங்கியவர் டாக்டர் மு நடேசனார் அவர்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் கல்வியில வேலைவாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்பதற்காக சமூக நீதி நிலைநாட்ட லண்டன் சென்று பிரிட்டிஷ் மன்னரிடம் வாதாடி அங்கேயே மரணமடைந்த டாக்டர் டி எம் நாயர், அவரும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்தான் என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் மருத்துவ கண்டுபிடிப்பாளர்களாக சமூக அக்கறை கொண்டவர்களாக வளர்ந்து பெயர் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டம் வாங்கியதோடு உங்கள் படிப்பு முடிந்துவிடவில்லை. இனிமேல்தான் புத்தக படிப்போடு சேர்ந்து சமூகத்தை நீங்கள் படிக்கப் போகிறீர்கள், படித்துக்கொண்டே சேவையாற்றப் போகிறீர்கள். அத்தகைய மருத்துவராகிய உங்களுக்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்க வேண்டும் என்பது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிந்தனையில் உதித்த திட்டமாகும். 2006 தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லி அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்க தொடங்கினோம். அதுதான் பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் உருவாக காரணமாக அமைந்தது. புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு அனுமதி பெற்று அதனை தொடங்கி வைக்கக்கூடிய விழா விரைவில் நடைபெறவிருக்கிறது. வருமுன் காப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மருத்துவ முகாம்களை நடத்தி கோடிக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்க வழிவகை செய்தோம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிகம் உருவாக்கினோம். பெரும்பாலான ஆரம்ப சுகாதார நிலையங்களை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் மருத்துவ பணியாளர்களை நியமித்தோம். உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் வழங்கிய மாபெரும் கொடையாகும் அது. குழந்தைகள் உயிர் காத்திட அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி உதவிகளை அதிகம் அளித்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள்தான். இளம் சிறார் இதய அறுவை சிகிச்சை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினோம். 108 அவசர ஊர்தி சேவையை உருவாக்கி கொடுத்தவரும் கலைஞரவர்கள்தான். 2 கோடியே 11 லட்சம் பேர் பயன்பெறக்கூடிய வகையில் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று மருத்துவ உதவிகள் அளிக்கக்கூடிய நலமான தமிழகம் என்ற புதிய திட்டத்தை இந்தியாவிலே முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான். அந்த வரிசையில் இப்போதும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக இதுவரை 44 லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் திட்டத்தை மேல்மருவத்தூரில் 2 நாளைக்கு முன்னாடி நானே நேரடியாக சென்று தொடங்கி வச்சேன். கலைஞரின் மரபணு காப்போம் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மரபணு மாற்றம் கண்டறியும் பகுப்பாய்வு கூட தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மன வளர்ச்சிக்குன்றி ஆதரவற்ற நோயாளிகளுக்கு மீட்பு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் இணையதள அடிமை ஆபத்தை தடுப்பதற்காக ஆலோசனை வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்ட 50 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டு பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. 8 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு 139.8 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டுள்ளது. 108 ஆம்புலன்ஸுகள் புதிதாக வாங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ நூல்கள் மக்கள் மொழியில் இருப்பதுதான் மக்களாட்சி. அந்த அடிப்படையில் தமிழ் மொழியில்
மருத்துவ நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறோம். இவை அனைத்துக்கும் மேலாக இதுவரை 8 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தடுப்பூசி செலுத்துவதை ஒரு இயக்கமாகவே நாம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறோம். அதிகபட்சமாக 30 லட்சம் தடுப்பூசிகள் ஒரே நாளில் செலுத்தப்பட்டுள்ளது. இது மக்களின் நல்வாழ்வின் மீது அக்கறை கொண்ட அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரும் இந்த வேளையில் நீங்கள் மருத்துவர்களாக சேவையாற்ற வந்திருக்கிறீங்க. ஆக அப்படி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் மனதார உளமாற மகிழ்ச்சியோடு பெருமையோடு உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக 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 என வரவேற்கிறேன். இந்த இனிமையான தருணத்தில் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என் கோரிக்கை நிறைவேற்றி தருவீர்களா என்ற அந்த கேள்வியை மட்டும் கேட்டு மீண்டும் ஒரு முறை உரக்கச் சொல்லுகிறேன். நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டு, இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புற மருத்துவ சேவை என்பது பெரும் சவாலாக உயர்ந்திருக்கிறது. மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு மருத்துவராக பணியாற்ற நீங்கள் கிராமப்புற சேவைகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் பலர் நகர்ப்புறங்களிலிருந்தும் பல கிராமப்புறங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடும். நீங்கள் அனைவருக்கும் கிராமப்பகுதிகளுக்கு சென்று மருத்துவ சேவை ஆற்றுவது கடமை என நினைத்து செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் மக்கள் மருத்துவர்கள் என்ற அந்த சிறப்பான பெயரை பெறணும் என்று உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.